முல்லைத்தீவு முதல் பருத்தித்துறை வரை படகு பயணம் பேரணி. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி காலையிலே கடலிலே நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். முல்லைத்தீவிலே இருந்து பருத்தித்துறை வரைக்கும் பல படகுகளிலே நாங்கள் ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருவோம். இது சாத்வீகமான முறையிலே எங்களுடைய மீன்பிடி அமைச்சருக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக, உங்களுடைய கையிலே நாங்கள் தயாரித்துக் கொடுத்த சட்டத்தையாவது உபயோகங்கள் என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இலங்கை அரசாங்கத்தையும் 2017 கொண்டு வரப்பட்ட இந்த மீன்பிடி தடையை ஏன் இதுவரையில வந்து நடைமுறைப்படுத்தலை என்றதையும் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு. உதாரணமாக இப்ப சுமந்தர் அவர்கள் இந்த ஒரு போராட்டம் நடத்த போறோம்னு சொல்றாரு. அங்கே முல்லைத்தீவு வந்து போட்டுல வெளிக்கிட போறாராம். அவர் தான் சட்டத்தை கொண்டு வந்தவர். சரி, இப்போ அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால், நான் சட்டத்தை கொண்டு வந்தோம், இதை அமைச்சர்கிட்ட கொடுத்தாச்சு, அவர் நடைமுறைப்படுத்த இல்லை, ஏன் நடைமுறை அவர் கேட்கிறார். நாங்க கேட்கிற அப்படின்னு சொன்னா, நீ ரொம்ப மோதாம பாராளுமன்றம் போறீர், பாராளுமன்றத்தில் இருக்கின்றீர், அங்கே இதை பற்றி ஏன் கேட்கல, ஏன் சட்டம் நடைமுறைப்படுத்தினா கேட்டுருக்கிறீரா கேட்க, அவர் கேட்கல. ஆனால் இவர் சட்டம் கொண்டு வந்து வந்தபோது இருந்த அமைச்சர் டக்ளஸ் வளர்ந்தா இல்லை, அப்போது இருந்த அமைச்சர் வேறொரு அமைச்சர். அப்போ இவர் கேட்டிருக்கலாம், நான் சட்டம் கொண்டு வந்தேன், சட்டம் அமுல்படுத்தப்படையில, ஏன் அமுல்படுத்தப்படுகிற காரணமான, அப்படி அமுல்படுத்தப்படாவிட்டால் துரியமாக அமைவி நீங்கள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விட்டுருக்கலாம். ஏன் விட்டு போட்டு இப்போ வந்து எல்லாம் அடிச்சு செத்த நேரம் ஓடி வந்து மாகாணசபை தேர்தலில் லெக்கு வச்சு இந்த சேட்டையை அவர் விடுறார். இது ஒரு மாகாணசபையில் மக்களை ஏமாற்றி இந்த மோசடியை தேர்தல் செய்கிறதுக்கான ஒரு நாடகம், கபட நாடகம் தான் நாம் பார்க்கணும். இவர் தேவையான ஏற்கனவே கேட்டிருக்கலாம், அதை விட்டு போட்டு இப்போ எல்லாம் முத்தி போன பிற ஓடி வந்து இந்த மாகாணசபை தேர்தல் நெருங்குற காலங்களில் எப்படியான செய்கிறது வந்து அது வந்து ஒரு கபட நாடகமாக தான் நாம் பார்க்கணும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி முல்லைத்தீவிலே ஆரம்பமாகும் பல படகுகளிலே நாங்கள் அங்கேயும் சுகாதார வழிமுறைகளை பேணி கடல் அபாயங்களை தவிர்த்து அமைதியான முறையிலே கடலிலே ஒரு ஊர்வலமாக நாங்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி பருத்தித்துறை வரைக்கும் வருவோம். இதற்கும் அனைத்து மக்களும், மீனவர் சங்கங்கள், சமாசங்கள் மட்டுமல்ல, எல்லாரும், அரசியல் பிரமுகர்கள் உட்பட, இது கட்சி அரசியல் சார்ந்த ஒரு நடவடிக்கை அல்ல, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார சம்பந்தமான பிரச்சனை, எங்களுடைய உணவு சம்பந்தமான பிரச்சனையும் கூட. ஆகவே 17ஆம் தேதி நாங்கள் நடத்துகிற இந்த போராட்டத்திலே ஆதரவு தருமாறு அனைவரிடத்திலையும் அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். அதாவது மீனவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அன்றைக்கு விட்ட அறிக்கை வந்து சகல அரசியல்வாதிகளுக்கு சேர்த்து தான் அதை விட்டது. அதாவது யாராவது எங்கட பக்கம் வந்தால் நான் கட்டாயம் அடிப்போம், இல்ல அரசியல்வாதிகளுக்கும் இல்லைக்குள்ள வந்து ஓட்டு கேட்டாலும் என்ன விளக்கு மாத்தாலும் அடிப்பேன், இந்த பழம் விளக்கு வரத்தலும் பார்ப்போம், பழங்கு புது விளக்கு மாத்தாலும் அடிச்சா விளக்கு மாத்துக்கு மரியாதை இல்லை, இவங்களுக்கு பிஞ்ச விளக்கு மாத்தாலும் அடிக்கணும், எந்த ஒரு கட்சி வங்கட முன்ன எல்லைக்குள்ள வரட்டுக்கும் பார்ப்போம், ஓட்டு கேட்டு வரட்டும், எங்கட எல்லைக்குள்ள எவன் வந்தாலும் கட்சி என்று சொல்லி எவன் நின்றாலும் இந்த பிஞ்ச விளக்கு மாத்தாலும் நடிப்போம், இருக்கும் எவ்வளவு பிச்சை எடுக்கலாம், கட்சி அடிச்சா போய் ரோட் ரோட சனத்துட்ட போய் பிச்சை எடுக்கலாம். ஆனா இப்ப நடக்க போற போராட்டத்துக்கும் இப்ப அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு இடையில எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னா நான் நினைக்கின்றேன். இவ்வாறு இவர் வந்து முல்லைத்தீவுல இருந்து ஆட்களை கொண்டு வருவாரா இருந்தால் அது முல்லைத்தீவு சங்கங்களை உள்ள மீனவர்களை தான் அவர்கள் கூப்பிட்டு கொண்டு வர வேணும். ஆனா அது எந்த அளவுக்கு யாரு ஓர்கனைஸ் பண்ணி எந்த அளவுக்கு அது செய்கிறாருன்ற விவரங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. அந்த பேப்பர்ல கிடக்கு நடத்தும்தான் கிளிநொச்சியில சிறிதரன் அவர் தான் அங்கே ஒழுங்கு மனிதர் செய்கிறாருன்றத தகவல் வந்தது. ஆனா மீனவர்கள் இந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. பெரும்பாலும் வடக்கில் உள்ள மீனவர்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கன்னா நான் நினைச்சிட்டேன். ஏனண்டா இவர் வந்து போராட்டம் நடத்துறது இந்திய மீனவர்களுக்கு எதிராக, அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அரசுக்கு எதிராகத்தான் செய்ய இருக்கிறார்னு செய்திருக்கு. ஆனா இவர் இதேவேளையில முல்லைத்தீவில தென்பகுதியிலிருந்து வந்த சிங்கள மீனவர்களாக கொக்குளாய் நாயாறு எல்லாம் பறி போய் நியாயமான கரவிலப்பாடு பறி போய் பழைய அதாவது மரபு வழியாக அங்கே வாழ்ந்த மீனவர்கள் முல்லைத்தீவு மீனவர்கள் பெரும்பாலான மீனவர்கள் சொந்த இடம் திரும்ப இயலாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் சிங்கள மீனவர்களுக்கும் இடையில தொடர்ந்து நெருக்கடியில் சண்டைகள் வந்து கொண்டிருக்கு. கடலிலே தரையிலே இவர்களுடைய வாடிகள் எரிக்கப்பட்டிருக்கு, இயந்திரங்கள் எரிக்கப்பட்டிருக்கு, வலைகள் எரிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் தொழில் முயற்சியை தான் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. சிங்கள குடியேற்றம் வந்து கொண்டிருக்கு. நான் இதை பற்றி இந்த கூட்டமைப்பினர் அல்லது இந்த வன்னிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இப்ப சுமந்திரன் போன்றவர்கள் கூட இந்த களங்களுக்கு நேர சேர்ந்து இந்த முல்லைத்தீவு மீனவர்கள் பிரச்சனையை பற்றி கதைச்சு பாலைமண்டல கதைச்சதான் நான் கேள்விப்படையேன். இப்ப இருந்து ஓடி வந்து இந்திய ரோலருக்கு எதிராக மட்டும் செய்கிறது, அது என்ன வேலை? இது மக்களை ஏமாத்துற வேலையாக தான் நாம் பார்க்கணும். இது மட்டும் மட்டும் இல்லை, மன்னாரில் முள்ளிக்குளம் ஒரு 2 கிராமம் 300 மக்கள் இருந்த இடம், இந்த இடம் பெயர்ந்து அவர்கள் காட்டுப்பணம் செய்விக்கிறார்கள் மீனவர்கள். அந்த இடம் வடமேற்கு பெரிய கட்டளை தலைமை செயலமாக அவர்கள் ஊர் மாற்றப்பட்டிருக்கு. அவர்கள் அங்கிருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள காட்டுக்குள் இருக்கிறாருன்னு சொந்த இடம் போகவே இல்லை. அப்போ அதை பற்றி பாலைமண்டல இவர்கள் கதைக்கிறதே கிடையாது. அந்த மீனவர்களை பற்றி இருந்துட்டு ஓடி வந்து இப்படி கடலில் போராட்டம் செய்ய தோன்றதுன்னா இவர்கள் இவர்களுக்கு ஒரு பைத்தியம்னா நான் கேட்டு. M2P முல்லைத்தீவு முதல் பருத்தித்துறை வரை படகு பயணம் பேரணி. கரையோர மக்கள் ஃபுல்லா இந்த வரிப்பணத்தை நிப்பாட்டும், கட்டுறதை கண்டிப்பாக நிப்பாட்டினா இவேல் ஒரு வழிக்கு வருவீங்க. இது மாதிரி நாங்கள் மக்களாகிய நாங்கள் எதுவும் முடிவெடுத்து இதுக்கு தீர்வு கண்டா சரியல், அரசாங்கத்தை நம்பியோ இல்லை அமைச்சரை நம்பியோ எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இந்த அழுத்தத்தை எந்த விதமான அழுத்தம் இந்த விதமான அழுத்தமும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட போறது இல்லை. பாவம் அப்பாவி மீனவர்கள், அப்பாவி மீனவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? அவர்கள் அவர்களுக்கு இருக்கிற இப்போ தேர்தல் காலங்கள் அவர்களுக்கு இருக்கிற தெரிவு ஒரே தெரிவு இந்த கூட்டமைப்புன்ற தெரிவு தான். அவர் எந்த செய்யறது? இப்போ அவர்கள் வந்து இதை பற்றி இப்போ விளக்கம் இல்லாதவர்கள். பாவம் அவர்களுக்கும் அரசியல்வாதிகள் போய் அங்கே கதைக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சரி என்று சொல்லி தான் அவர் மனம் இல்லாமல் தான் அந்த ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படலாம். அப்படியா இருந்தாலும் பல பேர் அதற்கு எதிர்ப்பார்கள் நிச்சயமாக. ஆனால் இவர்கள் தங்களுக்கு சார்பான கொஞ்சம் படகுகளை பிடிக்கலாம், பெரிய வேலையாண்டு இல்லை. தங்கள் சார்பான ஆக்கள் தெரிஞ்ச ஆக்களுக்கு மூலமாக கொஞ்சம் படகுகளை கொண்டு இந்த வேலைகளை செய்விக்கலாம். ஆனால் இது எந்த விதமான தாக்கத்தையோ எந்த விதமான அழுத்தத்தையோ இலங்கை அரசாங்கத்துக்கோ இந்திய அரசாங்கத்துக்கோ கொடுக்க போறது. இவர் தன்னுடைய விளையாட்டுகளை, அதாவது இந்த வார வார எலெக்ஷன்ல தங்களுடைய செல்வாக்களை இழந்து போன செல்வாக்களை தமிழ கட்டி எழுப்புறதுக்காக ஏற்பாடு செய்கின்ற ஒரு கையாலாகத்தனமான ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கலாம். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. பெரும்பாலும் மீனவர்கள் பாவம் அவர்கள் இதை பற்றிய பின்னணிகள் இவங்களுடைய அரசியல் பின்னணி மாகாண சபை பொதுக்கான அப்படியான யோசிக்கிற அளவுக்கு மீனவர்கள் நிலை இல்லை. அவர்களுக்கு வந்தால் சரி ஓகே நமக்கு தானே போராட மாதிரி செல்வியில் போகலாம். ஆனால் எந்த விதமான தாக்கத்தையும் இந்த இளைஞர் அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இதை ஏற்படுத்த போறது இல்லை. அது மட்டும் முக்கியம். இது சாத்வீகமாக சாத்வீகமான முறையிலே எங்களுடைய மீன்பிடி அமைச்சருக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். கொஞ்சம் பேரை கூப்பிட்டு புரிந்து கொள்ளாத ஆக்களை விளக்கமில்லாத ஆக்களை கூட்டிக் கொண்டு இவர்கள் இந்த மாதிரியான சில வேலைகளை செய்யலாம். என்னென்னா அது கூட்டமைப்புக்கு சப்போர்ட்டாக இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் கூட இதை வந்து மனுப்பிளை பண்ணலாம், மனுப்பில் பண்ணி கொஞ்சம் ஆக்களை கொண்டு போகலாம். சிலே சொல்லலாம், இந்த தென்பதி மீனவர்கள சிங்கள மீனவர்களுக்காக சேர்த்து தான் நாங்கள் செய்கிறோம் கூட சொன்னா சில அவர் வருவார். இந்த எதிர்ப்பு வந்து சிங்கள மீனவர்களை எதிர்த்து சேர்த்து தான் நாங்கள் செய்ய போறோம்னு சொன்னா சிங்கள மீனவர்களால் பாதிக்கப்படுற மீனவ சுவாமி என்ன செய்யும்? அது வழிகெடுத்தானே செய்யும். அப்படி கூட சில வழியில அவர் அப்படி ஆட்களை கூட்டிக்கொண்டு போகலாம். அதுக்கான சாத்தியங்களும் கூட இருக்கு. ஆனா இது ஒரு ஏமாற்று வேலை என்றது மட்டும் நான் சொல்லுவேன். சுத்து மாத்து சுமந்திரனின் நடிப்பில் மாகாண சபை தேர்தலை ஒட்டிய வேக பாய்ச்சலில் அக்டோபர் மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான சுதப்பலும் இல்லாமல் சாணக்கியமாக P2P பேரணி போராட்டத்தை ஹைஜாக் பண்ணிய அனுபவத்துடன் M2P முல்லைத்தீவு முதல் பருத்தித்துறை வரை படகு பயணம் பேரணி மீனவ நண்பன் 2 திரைப்படத்துக்கான ஆரம்ப காட்சிகள் படமாக்கப்படுகின்றன. ஏமாடி மீனவ தமிழர்கள் கலந்து கொள்ளுங்கள்.